இங்கெல்லாம் நிற்க முடியாது ப்ரோ, ஃபுல்லாக கூட்டம்தான். தேட்டர் அச்சு உடச்சிருவாங்க ப்ரோ இவங்க. இவெல்லாம் ஃபன் பண்ணுவாங்க நம்ம, தேங்காய் உடச்சி பாலை ஊற்றி அபிஷேகம் தான் ப்ரோ இங்கெல்லாம். இதை இதாக வெயிட் பண்ணுறோம், டிக்கெட்டு கிடச்சிரும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, போகிறது கன்ஃபார்ம் ப்ரோ. படமே இருக்கா அங்கே ஃபுல்லாக டான்ஸு தான், இது எதுக்கத்தான் டான்ஸு, என்ட்ரன்ஸுக்கு ஒரு டான்ஸு, பாட்டுக்கு ஒரு டான்ஸு, அந்த மாதிரி இருக்க டான்ஸ் தான் ஃபுல்லாக ப்ரோ. ஃபுல்லாக சால்ட் அவுட் தான் ப்ரோ. நாங்களே நேற்று நைட்லேருந்து நின்றுட்டுருக்கோம் ப்ரோ, ஒரு டிக்கெட் கிடைக்கல ப்ரோ. ப்ரைஸ்னால் ரொம்ப டிமாண்டு தான் ஃபுல்லாக. இதில் எங்கே கேஜிஎஃப் டூலாம் எடுக்கிறதுன்னு தெரியல, ஸ்க்ரீன் இருக்கானே தெரியல. கேஜிஎஃப் டூக்கு போஸ்டர் கூட காணோம். நாங்கள் ட்ரெய்லருக்கே பார்த்தீங்களா ப்ரோ எப்படி இருந்துச்சுன்னு, அதோட மாசாக தான் இருக்கும். ஸ்க்ரீன் பிளாஸ்ட்டு தான் ப்ரோ ஃபுல்லாக. ரொம்ப வெயிட்டான படம், நீங்கள் சொல்லவே தேவையில்லை, சிறப்பாக இருக்கும். சம்பவம் அந்த மாதிரி இருக்கும், டைட்டான வேலை. க்ரௌட் நிறையா இருக்கும்ல, படம் ஸ்க்ரீனே எங்களுக்கு தெரியாது. அது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோனா மோசம், பார்க்கவே முடியாது. அதான் எப்படியா அச்சு பிடிச்சி பார்த்துட வேண்டியதுதான். மீது ஒரு தலைவலி காமிக்கிற ஒரு சீனும் எங்களுக்கு அப்படியே மாசாக இருக்கணும், அவ்வளோதான் ப்ரோ. அதுதான் ப்ரோ எங்களுக்கு, அவர் காமிச்சாலே நாங்கள் கத்த ஆரம்பிச்சிடுவோம், அவர் பேசினா போதும் எங்களுக்கு, அவ்வளோதான். தளபதி பார்த்தா போதும் ப்ரோ. ப்ரோ இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன படம் வந்துச்சு, வலிமை வந்துச்சுல ப்ரோ, அந்த இதுக்கு நான் வந்திருந்தேன், ஃபஸ்ட் ஷோக்கு வந்திருந்தேன். ஆனால் வந்து அதோட டபுள் மடங்கு நான் ட்ரெய்லர் ரிலீஸ் அப்போ பார்த்தேன், அதனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. சரி அதான் இந்த தாட்டி கொஞ்சம் பிளாஸ்டாக தான் இருக்கும் ரோகிணி. எங்களுக்கு டிக்கெட் ஆக்சுவலி கிடைக்கல ப்ரோ, நாங்கள் கேட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம். ஆனால் வந்துட்டு நாங்கள் அப்புறம் ஃபஸ்ட்டுக்கு டைம் போகிறோம் ஃபஸ்ட் டேக்கு, அதான் கொஞ்சம் எங்களுக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் டிக்கெட் தான் கிடைக்க மாட்டேங்குது, அது டவுட்டு தான். படம் பார்க்கறது கஷ்டம், பட் அந்த வைப்பு போதும் நம்மளுக்கு. நல்லா வரும் ப்ரோ, சூப்பராக பண்ணிடுவேன். ட்ரெய்லரே நல்லா இருந்தது, மஜாவாக இருந்தது, நல்லா வரும் ப்ரோ. நான் என்ன ப்ரோ சொல்லணும், ஏதாவது கோவிலில் சாமியை பார்க்குற மாதிரி தான். ரொம்ப ட்ரெய்லர்லேயே ரொம்ப ஹைப் ஏற்றுட்டாங்க ப்ரோ, அதனால் அதான் ரோஹினில தான் மாசாக இருக்கும் நாங்கள் அப்போ ஃபஸ்ட் டேலாம், அதனால தான் இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ. ரெண்டு வாரமாக வெயிட் பண்ணியிருக்கோம் ப்ரோ டிக்கெட்டு. ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டும் வந்து 2000 ரூபாய் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. சரியான சிக்கமாக இருக்குது, காசு டைட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஹாலிவுட் ரேஞ்சில் ஆக்ஷன் தான் நினைக்கிறேன் ப்ரோ, ஏன்னா எதுவும் பெருசாக காமிச்சிக்கல, நாங்கள் இந்த பண்ணோம் அதை பண்ணோன்னு. ஏதோ இருக்குது படத்தில் அவ்வளோதான். ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு வாரமாக அலையிறோம், ஒன்றுமே முடியல. ஆன்லைனில் பார்த்தோம், கிடைக்கல, அதனால தான் இங்கே நேராகவே ஸ்ட்ரைட்டாக வந்தோம். நைட் டிக்கெட் தான் கிடைக்கணுன்னாங்க, அதுக்கும் கஷ்டம்தான் போல இருக்குது. ஃப்ரண்ட் ரோ தான் கிடைக்குது, வாய்ப்பே கிடைக்காது போல இருக்குது. அடுத்த நாள் தான் பார்க்க முடியும், ரொம்ப சிக்கமாக அது. இதுக்கப்புறம் நான் என்ன ப்ரோ சொல்கிறது, ப்ரோ மாஸ் தான் ப்ரோ, மாஸாக இருக்கணும் ப்ரோ. தளபதியை கெத்தாக காட்டின்னு தான் போதும், அதான் மேட்ரு ப்ரோ. ஒரு தரமாக எதிர்பார்க்குறோம் ப்ரோ. ட்ரெய்லரே நல்லா இருந்தது, தரமாக இருந்தது, அவரோட மூமெண்ட்ஸும் மகமாக இருந்தது, அதனால் நல்லா எதிர்பார்க்குறோம் ப்ரோ. ப்ரோ டிக்கெட்டுக்காக நாங்கள் நாயாக அலைகிறோம் ப்ரோ, நீங்கள் வேறு. அது மாதிரி தேட்டர் வாசலில் தான் நிற்கிறோம், ரெண்டு பேர்கிட்ட கேட்டு வச்சுருக்கோம், அந்த தேட்டர் இந்த தேட்டர் ஏறோம். இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி வராது ப்ரோ, அதுக்கு தான் நாங்கள் வந்து எப்படியா எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல போயிடணும், அவ்வளோதான். வெறித்தனம் ப்ரோ, செம்மையாக இருக்கும். இதுதான் அந்த மாதிரி தரமான சம்பவமாக இருக்கும். ஃபஸ்ட் நாள்லாம் திருவிழா மாதிரி தான், ஜே ஜே ஜேன்னு. என்ன அது, எங்கே பாருங்கள், எத்தனை டிக்கெட்னு பாருங்கள், இங்கே பாருங்கள், குப்பை குப்பை மாதிரி டிக்கெட்டு. வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள், தரேன். ஒரு டிக்கெட் 3000 ரூபாய் கேஜிஎஃப்லாம் மயிர் நக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக கிளியும், பால் அபிஷேகம் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்க போகுது. வந்து நீங்களும் வந்து பாருங்கள், நல்லா எல்லோரும் வந்து பாருங்கள், நல்ல படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சத்தியமாக விட மாட்டாங்க ப்ரோ, எல்லாம் கற்றுவானுங்க ப்ரோ, கன்ஃபார்ம் தான், பங்கமாக இருக்கும். நான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பீஸ்ட் வந்து எதிர்பார்க்குறேன் ப்ரோ, நல்லா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ டிக்கெட் எடுக்க வந்திருக்கோம், டிக்கெட்டு கொடு எப்படி கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரில. ஆனால் ஃபஸ்ட் டே கட்சினா கண்டிப்பாக வருவோம் ப்ரோ, சரியான இது இருக்கும். ஆனால் செலப்ரேஷன் வந்து மஜாவாக பண்ணலாம் ப்ரோ. ஆக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க, அதான் அது என்ன சொல்ல, விஜய் ஸ்டைலுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும், ரொம்ப கண்டிப்பாக அது ஒரு செலப்ரேஷன். அதாவது ஒரு தீபாவளி பொங்கல் எப்படி வருமோ எங்களுக்கு அப்படி தான் அது. ஸோ செம்மையாக இருக்கும் சொல்ல போகிற இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்களா தெரியும், ஃபுல்லாகவே இங்கே பட்டாசு அது இதுன்னு ஃபுல்லாக செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள். போவீங்க 500 ரூபா 600 ரூபா எவ்வளோவா இருந்தாலும் போயிடணும் ப்ரோ, போயிடல என்னவா இருந்தாலும் போயிடணும். அது ஃபன் ப்ரோ, ஃபன் பண்ணுறதுக்கு தான் போகிறோம் ஒரு இருக்கும் ப்ரோ. இங்கே ப்ரோ எனக்கு படமே புரியாது, இப்போ ஃபஸ்ட் நாள் போனால் அந்த 2.5 மணி நேரம் கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க, படம் ஒன்றும் புரியாது. மறுபடியும் இன்னொருதான் பார்த்து தான் புரியும், ஃபஸ்ட் நாள் போகிறதுக்கு ஃபன்னு தான், ஃபுல்லாக கத்தி ஜாலியாக இருக்கணும், அதுக்கு தான் போகிறோம். எனக்கு, நான் விஜய் ஃபேனு, தீவிர ஃபேனு, சின்ன வயசுலேருந்து எனக்கு விஜய் பிடிக்கும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்திருக்கேன். நல்ல சிறுவ ஸ்கிரீன் தான் விஜய்னா, ரோகிணினாலே தளபதி படம் தான், எல்லாம் மஜாவாக இருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். ட்ரெய்லர்லாம் அல்டிமேட் ப்ரோ, நீங்கள் சொல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, எல்லாமே பார்த்துருப்பாங்க, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன ப்ரோ, திருவிழாவோட பெருசாக இருக்கும், அந்த மாதிரி ரைடுலாம் இருக்கும் பாருங்கள் ப்ரோ, வீலிங்லாம் அடிப்பாங்க பசங்க, பால்லாம் ஒருத்தாங்க, சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து பேட்டி மட்டும் பாருங்கள், அப்போ இப்போ வரதோட வேஸ்ட்டு ப்ரோ, அப்போ வந்தால் டைட்டாக இருக்கும். ஏதாச்சும்
நைட் ஷோ எங்க சின்ன ஏதாவது ஓடும் ப்ரோ, சின்ன ஸ்க்ரீனில் ஏதாவது சொல்லுங்க. நான் வந்து இந்த புது காம்போ ஃபஸ்ட் நெல்சனு அனிருத் ப்ளஸ் சிவகார்த்தி ரிலீக்ஸ் செம்மையாக ஆல்ரெடி இந்த வீடியோலாம் சூப்பராக இருந்துச்சு, வீடியோ சாங்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ செம்ம எதிர்பார்ப்பு, ஸோ செம்ம ஃபன்னாக போவோம் இந்த கோகிலா கோலமா கோகிலா மாதிரி செம்ம ஃபன்னாக போவோம் தான் எதிர்பார்ப்பு. பட் இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த காமெடியும் எதுவும் காமிக்கல, ஃபுல்லாகவே இந்த அப்படியே இந்த மிலிட்ரி இது மாதிரி தான் காமிச்சாங்க. ஆனால் அதில் இதோ ட்விஸ்ட் இருக்குது, ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம், ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம், ஸ்பெஷல் ஷோக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் டிக்கெட் இப்போ இன்னும் கிடைக்கல.